கோவிலுக்கு பரிகாரம் பண்ணதுனால தான் இந்த குறை உனக்கு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்த சோதனை கமலி. இதை நாம் ஒன்றா நின்று ஜெயிச்சு காட்டுவோம். இதை கண்டிப்பாக அந்த கடவுள் அப்படியே விட்டுறாது. அப்படியே விட்டாலும் அதை பார்த்துட்டு நாசமாக இருக்க மாட்டேன். உன் பேச்சை திரும்ப கொண்டு வருவேன். இது வெறும் வார்த்தையில கமலி, இது என்னோட கடமை. உன் மேலே சத்தியம். நான் பண்ண தவறுக்கு கமலிக்கு தண்டனையை கொடுத்து என்னையே பாவத்தை சுமக்க வச்சிட்டாரு. கமலிக்கு பழைய மாதிரி பேச்சு வர வரைக்கும் நான் கூடவே பக்க பலமா இருப்பேன். இந்த கடவுள் மேல சாட்சியா என்னால ஏற்பட்ட தவற நானே சரி பண்ணி கமலிய மறுபடியும் பேச வரேன். பரவாயில்ல சம்பந்தி, சும்மா உட்காரு. நீங்களும் உட்காருங்க. என்னடா கமலியை பத்தி தானே? நீ மட்டும் இல்ல சூர்யா, நாங்க எல்லாருமே அவளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது கமலிய பேச வச்சிடணும். எஸ் மேம். மாப்ள, மேட்டுப்பாளையத்துல பேச்சியம்மா காளின ஒரு சாமி இருக்கு. ஆண்டி ப்ளீஸ், இந்த கோவில் பரிகாரம் எல்லாம் வேணாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே கோயில் பரிகாரம் அது இதுன்னு கமலி டயர்ட் ஆயிட்டால. அதான் சூர்யா வேண்டான்னு சொல்றான். எனக்கு புரியுது சம்பந்தி. அதுக்கு இல்ல ஆண்டி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பண்றேன். அதுல கமலி இன்வால்வ் பண்ணாதீங்க. சரிங்க மாப்ள. சூர்யா, ஹோமியோபதி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும் மேம். நாள் ஆக ஆக என் பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அதான் அர்ஜென்டா ஏதாவது செஞ்சு கமலிய பேச வைக்க முடியுமான்னு யோசிக்கிறேன். சூர்யா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு பதில் ஆல்டர்னேட் மெடிசன் தானே டாக்டர். அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது வரைக்கும் ப்ராப்பரான மெடிசன்ஸ் எதுவுமே கிடைக்கல. நான் அதை சொல்ல வரல சூர்யா. சித்த வைத்தியர் கொடுத்த முறிவு மருந்து தானே கமலியோட உடம்புல வேலை செஞ்சிட்டு இருக்கு. நாம ஏன் அவரை போய் பார்க்க கூடாது? ஃபண்டாஸ்டிக் ஐடியா டாட். நானும் சித்த வைத்தியத்தை தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. அங்க போய் தானே கமலிக்கு வயிற்று வலி சரியாச்சு? எஸ் மேம். அப்ப வேற எதையும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே கமலிய அங்க கூட்டிட்டு போற வழிய பாரு. ஆமா சூர்யா, இதுதான் ஒரே வழி. இன்னைக்கே கிளம்பலாம் டாக்டர்.
சரி, முதல்ல சாப்பிடு. கமலி, நாம உன் வயிற்று வலியை குணப்படுத்தின சித்தரை பார்க்க போறோம். நம்பிக்கையோட வா கமலி, உனக்கு அங்க போனதும் கண்டிப்பா பேச்சு வந்துடும். நீ பேசுறத பாக்கணுங்கிறதுக்காக தான் உன் கூட வரேன். நீ பேசிருவங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மருந்தும் மருத்துவமும் எப்ப பொய்யாகுதோ அப்பதாமா கடவுள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. ஒரு டாக்டரா இதை சொல்ல வெக்கப்படல, பெருமைப்படுற. பார்க்க முடியும். ஐயா காட்டுக்குள்ள தியானம் பண்ண போயிருக்காரு. எப்ப திரும்புவாரு? 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். உலக அமைதிக்காக தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வைத்தியர் ஐயாவை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. வைத்தியரோட தம்பி சாமுண்டி தேசிகர் ஐயா இருக்காரு. பெரிய ஐயா காட்டுக்குள்ள போயிட்டா தேசிகர் ஐயா தான் வர்றவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு முறை கூப்பிடு கமலை. இந்த விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் இருங்க, நான் ஐயாவை பார்த்து விஷயத்த சொல்லி அனுமதி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓம் விஷ்ணு மாயே மகேஸ்வரியே நமஹ. ஐயா. என்ன? ஓம் விஷ்ணு மாயே மகேஸ்வரியே நமஹ. உங்க பிரச்சனையை கேள்விப்பட்டேன். சூரிய அஸ்தமனம் ஆனதும் பூ போட்டு பார்ப்போம். விஷ்ணு மாயே மகேஸ்வரி உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா வைத்தியத்தை ஆரம்பிச்சுடலாம். இவங்க எல்லாருக்கும் நம்ம மடத்தோட உடுப்பை கொடுங்க. சரிங்க. மனசுல உன் இஷ்ட தேவதைய நல்லா வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பூ எடுமா. Thank you.
பேச்சு திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையில்தான் எல்லாரும் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் எடுக்கிற பூ ஒரு அதிர்ஷ்ட பூவா இருக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, கமலுக்கு எப்படியாவது பேச்சு வரணும், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். கமலிக்கு அவளோட பேச்சு போனதுக்கு காரணம் அவளோட வெகுளித்தனம். கடவுளே, பூ போட்டு பார்க்குற இந்த சோதனையில் சித்தர் மனசில் நினைச்ச பூவை தான் கமலை தொட்டு எடுக்கணும். கமலி நல்லபடியாக பேசணும் சாமி. அம்மா, நீ இதுலேருந்து ஒரு பூவை மட்டும் கையால் இடுமா. நம்ம பூஜையில வச்ச புஷ்பத்தை எடுத்து இந்த தட்டல வை. தாயே விஷ்ணு மாயே மகேஸ்வரி. அம்மா, உனக்கு கடவுள் உத்தரவு கொடுத்துட்டார், இனிமே வைத்தியத்தை ஆரம்பிச்சிடலாம். நாக்க நல்லா நீட்டுமா. ஐயா, நல்ல நல்ல மருந்து மாத்திரைங்க தான் கொடுத்தோம், ஆனா எதுவுமே இவ உடம்புல வேலை செய்யல. விஷமுறிவுக்கு பச்சளை மருந்து கொடுத்தா அது தந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அந்த நேரத்தில் எந்த மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. உன் நாக்குக்கு இப்போ ஒவ்வொரு சுவையாக தரப்போகிறோம், அது என்னன்னு நீ சொல்லணும். என்ன சுவைன்னு தெரியுதாமா? கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. விஷமுறிவுக்கு பச்சளை மருந்து கொடுத்தா அது தந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அந்த நேரத்தில் எந்த மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. நாக்கில் வலி இருக்காமா? கசப்பான பச்சளை சாறு, துளி கூட வெளியில உமிழாம நாக்குல படும்படி நிதானமா குடிக்கணும். அத அவங்களுக்கு கொடுங்க. நாக்குல உணர்வு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா கசப்பு சுவையெல்லாம் தெரியும்? இந்த பச்சளை நாக்குல பட்டதும் உணர்வு வந்துடும், அதனாலதான் கசப்புன்னு சொன்னேன்.
எனக்கு அது கசக்குதாமா? இப்ப உன் கண்ணை நல்லா இறுக்கமா முடிக்குமா? உன் நாக்குக்கு இப்ப ஒவ்வொரு சுவையா தரப்போறோம், அது என்னன்னு நீ சொல்லணும். தெரியுதாமா? கசப்பா, புளிப்பா, இனிப்பா? நாக்கு நீட்டுமா? என்ன சுவைன்னு தெரியுதா? இனிப்பா, துவர்ப்பா, புளிப்பா? நீ சூர்யா, என்னால நம்பவே முடியலடா. இது எல்லாமே நம்ம நாட்டுடைய பாரம்பரிய வைத்தியம் தானே டாட். நாகரிகன்ற பேர்ல நாம தான் வேற எதையும் தேடி போயிட்டு இருக்கோம். கண்ண துறமா, எல்லா சுவையும் உணர முடியுது இல்ல? ஓம் விஷ்ணுமாயே மகேஸ்வரியே நமஹ. ஓம் விஷ்ணுமாயே மகேஸ்வரியே நமஹ. சாப்பிடுங்க. காட்டுக்குள்ள இருக்கிற வனமுருகனை வணங்கி பேச்சு பயிற்சியை ஆரம்பிக்கலாம். கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. காட்டுக்குள்ள இருக்கிற வனமுருகனை வணங்கி பேச்சு பயிற்சியை ஆரம்பிக்கலாம். வாங்க. பாத யாத்திர வந்து தவ இருந்து உன் அருளால பிறந்தவதா என் மக. அவ ஊமையா உன் முன்னாடி நிக்கிறான். மன இறங்கி அவளுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே,
வயிற்றுல குழந்தைய சுமக்கிறவங்களுக்கு மனசுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவளோட குறைய நீக்கி நீதான் அவளை பழையபடி பேச வைக்கணும். கடவுளே, எங்களால முடியாத சூழ்நிலையில நாங்க உங்ககிட்ட தான் கையேந்தி வந்து நிற்கிறோம். மருத்துவத்தால முடியாத விஷயத்த கூட உங்க மகிமையால குணப்படுத்த முடியும். கமலிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீங்க தான் அவளுக்கு பேச்சு வர வைக்கணும். கடவுளே, எனக்கு பேசுற சக்திய கூட என் வாயால உன் மந்திரத்தை உச்சரிக்கிற பாக்கியத்தை கூட. வனவேலவா, என்னை தேடி நம்பிக்கையோட வந்திருக்கிற இந்த மங்கைக்கு நான் பேச்சு பயிற்சி ஆரம்பிக்க போறேன். நீதான் துணையா இருந்து அவளை பேச வை. Thank you.